subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் திருநாளை முன்னிட்டு பேட்டை பகுதியில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்த சிறப்பு தொழுகையில் உலக நலன் வேண்டி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த பக்ரீத் திருநாள் தொழுகையை முன்னிட்டு மாவட்ட பேச்சாளர் ஹக் முஹைதீன் அவர்கள் கலந்து கொண்டு பக்ரீத் பெருநாள் சிறப்புரை நிகழ்த்தினார். என்னை பொறுமையாக காண்பீர் தந்தையே என்று சொல்கிறார். ஒரு தந்தை மகனுக்கிடையிலே ஒரு அழகான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்து வாலிபமாக்கி வார்த்தெடுத்திருப்பார்கள். நாம் நம்மளுடைய பிள்ளையை எப்படி கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்து வாலிபமாக ஆக்கிறோமோ அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்து வாலிபமாக்கி வேலைக்கு செல்லக்கூடிய பருவம் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறார். அப்படி வேலைக்கு செல்லக்கூடிய பருவம் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை எப்படி மார்க்க படிப்பில் மார்க்க பிடிப்போடு மார்க்க பற்றோடு வளர்த்து நிறுத்திருப்பார்கள். உடனே எல்லாம் போய் ஒரு மகன் ஒரு மகன் இடத்துல தந்தை உடனே ஒரு விஷயத்தை சொல்லி அவனை சம்மதிக்க வைக்க முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலிருந்து வகை செய்தி வந்தது. அந்த வகையை மக்களுக்கும் சொன்னார்கள், அவருடைய குடும்பத்திற்கும் எடுத்து வைத்தார்கள். இதுதான் இஸ்லாம் என்று அவர்களுக்கு அழகான முறையில எடுத்து வைத்தனுடைய விளைவு. அந்த ஒப்பந்தத்திற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பட்டார்கள். இந்த பக்ரீத் தொழுகையில் ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் கலந்து கொண்டனர். தொழுகையும் பெருநாள் உரையும் முடிந்த பிறகு பெரும்பாலான மக்கள் இருகரம் ஏந்தி உலக நலன் வேண்டி பிரார்த்தித்தனர். ஒருவருக்கொருவர் பக்ரீத் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இந்த பக்ரீத் தொழுகைக்கான ஏற்பாடுகளை பேட்டை தமிழ்நாடு தௌஹித் கிளை தலைவர் ஷேக் அப்துல் காதர் சிறப்பாக செய்திருந்தார்.